ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 2020 போட்டி வந்து நடக்க இருக்கு. இதில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, மகேந்திர சிங் தோனி இவங்க மூணு பேர் செய்ய போகிற ஒரு அற்புதமான சாதனையை பற்றி தான் நாம இப்போ பார்க்க போகிறோம். தற்போது ஆஸ்திரேலிய அணியானது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடுறாங்க. இதில் முதல் T20 போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 127 ரன் என்ற இலக்கை கடைசி பந்தில் 2 ரன்களை அடித்து த்ரில்லிங்காக ஒரு வெற்றியை பெற்றாங்க. அடுத்து இரண்டாவது போட்டி வந்து நடக்க இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணியோட தொடக்க வீரரான ரோஹித் சர்மா இதுவரைக்கும் சர்வதேச T20 போட்டிகளில் 102 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காரு. இதன் மூலமாக இவர் சர்வதேச அளவில் இரண்டாவது அதிகபட்ச சிக்ஸர் அடித்த வீரர் அப்படின்னு இருக்காரு. முதல் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் அணியை சேர்ந்த கிறிஸ் கெய்லும் நியூசிலாந்து அணியை சேர்ந்த மார்ட்டின் கப்தில் இவங்க ரெண்டு பேரும் தலா 103 சிக்ஸர் அடித்து முதலிடத்தில் இருக்காங்க. இந்த போட்டியில் ரோஹித் சர்மா 2 சிக்ஸர்கள் அடித்தார்னா சர்வதேச அளவில் T20 போட்டிகளில் அதிக சிக்ஸர்கள் அடித்த வீரர் அப்படின்ற பெருமையை வந்து பெறுவார். அதே போல் இந்திய வீரரான விராட் கோலி மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டியில் சிக்ஸர் அடிக்கிறதன் மூலமாக ஒரு சாதனை செய்ய இருக்காங்க. அது என்ன அப்படின்னா இதுவரைக்கும் மகேந்திர சிங் தோனி T20 போட்டிகளில் 49 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காரு. அதே போல் விராட் கோலி 48 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காரு. இந்த போட்டியில் மகேந்திர சிங் தோனி ஒரு சிக்ஸ் அடித்தாலோ அல்லது விராட் கோலி 2 சிக்ஸ் அடித்தாலோ சர்வதேச T20 போட்டிகளில் சிக்ஸர்களில் அரை சதம் அடித்த வீரர் அப்படின்ற பெருமையை வந்து பெறுவாங்க. இந்த மூணு பேர்த்தில் எந்தெந்த வீரர்கள் எந்தெந்த சாதனையை முதல்ல செய்ய போகிறாங்க அப்படின்றத நாம் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.